புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 292 ஹார்வர்ட் கிளீனிங்ஸ் 824 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். தலைப்பு இயற்கை விதியானது ஆவிக்குரிய தளத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுகு விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பொதுவாகவே இந்த வசனமானது எல்லோருக்கும் பொதுவான விதத்தில் பொருந்தி பார்க்கப்படுகின்றது. எனினும் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் குறிப்பாய் பொருந்துகின்றதாய் இருக்கும். எல்லோருமே தாங்கள் விதைப்பதற்கேற்ப அறுப்பார்கள் என்றாலும் தேவனுக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாகவும் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படும் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே ஆவியில் விதைக்க முடிகிறவர்களாய் இருப்பார்கள். மேலும் இவர்கள் மாத்திரமே இப்பொழுது நித்திய ஜீவனா அல்லது மரணமா எனும் பரீட்சையில் காணப்படுகின்றனர். வெகு சிலர் மாத்திரமே ஆவிக்குரிய விதத்தில் விதைப்பவர்களாக காணப்பட்டு ஆவிக்குரிய அறுவடைகளை அறுக்கிறவர்களாய் இருக்கின்றனர். பெரும்பான்மையான ஜனங்கள் மாம்சத்தின் அடிப்படையில் விதைக்கின்றனர். மேலும் விதை நல்லதாகவோ அல்லது தீமையாகவோ இருப்பதற்கு ஏற்ப அறுவடையை அறுப்பார்கள். சிலர் நற்பண்புகளையும் சிலர் இழிவான பண்புகளையும் அறுவடையாய் அறுப்பார்கள். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைமையினின்று மனுஷன் இவ்வளவாய் விழுந்து போயுள்ளான். ஆகையால் அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:10-12 என்று அப்போஸ்தலன் கூறினது போன்று சொல்லிடலாம். பரிசுத்த ஆவியாய், பரிசுத்த மனமாய் அல்லது மனப்பான்மையாய் இருப்பதற்கு பதிலாக விழுந்து போன மனுஷனுடைய மனமானது பெருமளவில் அசுத்தமானதாகவும் திருக்குள்ளதாகவும் அபூரணமாகவும் காணப்படுகின்றது. ஆனால் உலகத்திலிருந்து வெளியேறினவர்கள் கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் மூலம் மற்றும் தங்களையே தேவனுக்கு ஒப்புக் கொடுத்ததன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாகியுள்ளனர். அவரது பரிசுத்த ஆவியை, அவரது மனதை அல்லது மனப்பான்மையை பெற்றிருக்கின்றனர். மேலும் இதை அவர்கள் எந்த அளவுக்கு தங்கள் ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவனுடன் நெருக்கமாயிருக்க ஜீவிக்கிறார்களோ அந்த அளவிற்கு பெற்றுக் கொள்வார்கள். இந்த அளவிற்கு ஏற்ப இந்த வகுப்பார் ஆவியில் விதைக்கிறவர்களாயிருந்து கிறிஸ்துவின் குணலட்சணத்தை பரிசுத்த ஆவியின் கனிகளை அறுவடை செய்வார்கள். தம்முடைய ஜனங்கள் ஆவிக்கென்று விதைப்பவர்களாய் மாத்திரம் இராமல் அதிகமாய் விதைக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சித்தமாயிருக்கின்றார். இது விஷயத்தில் நீதியில் ஒரு கொள்கை காணப்படுகின்றது. நீ என்ன செய்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னை மன்னித்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். நீ அபூரணமானவன் என்பதை நான் அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறதில்லை. இல்லை, யாரெல்லாம் நல்ல விதைகளை விதைக்கிறார்களோ அவர்கள் இதற்கேற்ப ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வார்கள். ஆனால் தீமையான விதைகளை விதைப்பவர்கள் இதற்கேற்ப தீமையையே அறுவடை செய்வார்கள் எனும் கொள்கையானது தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. கிறிஸ்தவன் தன்னால் முடிந்ததை செய்கையில் அவனுடைய வேண்டுமென்றும் இல்லாத தப்பிதங்களை கிறிஸ்துவின் புண்ணியமானது மூடுகின்றது. ஆனால் கிறிஸ்துவின் புண்ணியமானது ஒருவன் விதைக்கிற விஷயத்தில் அவன் என்ன விதைக்கிறான் எனும் காரியத்தில் கொண்டிருக்கும் அசட்டையை, அஜாக்கிரதையை அல்லது பொறுப்பற்ற தன்மையை மூடுகிறதில்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். காரணமும் விளையும் எனும் மாறாவிதி எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகியுள்ளவர்கள் தாங்கள் உலகத்தை விட்டு வருவதற்கு முன்னதாக விழுந்து போன மனுஷீக சுபாவத்தினுடைய சித்தத்திற்கு இசைவாக தாங்கள் ஜீவித்த போது நல்ல பண்புகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என தாங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது மோசமான பலன்களையும் எதிர்பார்ப்புகளினுடைய அதிருப்தியையும் கொண்டு வந்திருந்ததை கண்டிருப்பார்கள். இன்னுமாக தங்கள் சொந்த சித்தப்படி செய்வது என்பது பொதுவாகவே தீய பலன்களையே கொண்டு வந்தது என்பதையும் கூட கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தீய எண்ணங்களை விதைத்தார்கள் மற்றும் இந்த தீய எண்ணங்கள் இன்னும் அதிக தீய எண்ணங்களையே கொணர்ந்தது. தீய எண்ணங்கள் தீய கிரியைகளை கொணர்ந்தது மற்றும் இது காலப்போக்கில் தீய குணமாக வளர்ந்தது. ஆரம்பத்தில் விருப்பத்த
தேர்வாக மாத்திரம் காணப்பட்டவைகள் பிற்பாடு உறுதியான குண இயல்புகளாகின. சிந்தனர் ஒன்றை விதையுங்கள், அதனால் கிருமி ஒன்றை அறுப்பீர்கள். கிருமி ஒன்றை விதையுங்கள், அதனால் பழக்கம் ஒன்றை அறுப்பீர்கள். பழக்கம் ஒன்றை விதையுங்கள், அதனால் குணலட்சணம் ஒன்றை அறுப்பீர்கள். குணலட்சணம் ஒன்றை விதையுங்கள், அதனால் விதி ஒன்றை அறுப்பீர்கள் என்று சொன்ன மனுஷன் சரியாகவே சொல்லியிருக்கின்றார். எந்த அளவிற்கு அசுத்தமான குணலட்சணம் வளர்க்கப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு அதை ஒழித்து கட்டுவதும் நீரியான குணலட்சணத்தை வளர்த்துவதும் கடினமான காரியமாக இருக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களது மனங்களுக்கு முன்பாக சிறு பிராயங்களில் இருந்தே தூய்மையான சிறந்த அன்பான எண்ணங்களை வைத்திடுவதன் மூலம் பெற்றோர்கள் பிள்ளைகளின் விஷயத்தில் தங்கள் பயிற்சியினை துவங்க வேண்டும். பிள்ளைகளை பரிபூர்ணர்கள் ஆக்கிடுவது என்பது கூடாத காரியமாக இருப்பினும் பெற்றோர்களால் தங்கள் பிள்ளைகளை உலகத்தில் உள்ள தீமையை நின்று அதிகம் பாதுகாத்திட முடியும். தங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவியத்தில் சரியான துவக்கத்தினை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நித்திய காலமும் பிள்ளைகளால் நன்றி ஏறெடுக்கப்படக்கூடிய சொத்தினை கொடுக்கின்றவர்களாய் இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகளுடைய மனங்களை வணங்கிடும் விஷயத்தில் தங்களுக்கு எத்தகைய வல்லமை இருக்கின்றது என்று ஒருவேளை தாய்மார்களினால் அறிந்து கொள்ள முடியுமானால் அவர்கள் எத்தனை ஜாக்கிரதையாய் காணப்படுவார்கள். சாபமாயிருப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதமாய் காணப்படும் நற்குணமுள்ள நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளை தாங்கள் உலகத்தில் கொண்டு வரத்தக்கதாக பெற்றோர்கள் தங்கள் சொந்த மனநிலைகளையும் மனப்பான்மையையும் எத்தனை ஜாக்கிரதையாக காத்துக் கொள்வார்கள். ஒருவேளை தாயானவளை தீய உணர்வுகளானது கட்டுப்படுத்தி கொண்டிருக்குமானால், ஒருவேளை தீய எண்ணங்கள் மனதில் வைத்திருக்கப்படுமானால் பிள்ளையானது இத்தகைய தீய இயல்புகளோடுதான் பிறக்கும். பின்னர் நற்குணத்தை வளர்த்திடுவதற்கு பிள்ளையானவன் எவ்வளவுதான் கடினமாய் முயற்சித்தாலும் அவனுக்கு கர்ப்ப காலத்தின் போது பெற்றோர் வாயிலாக காணப்பட்டிருந்த தகுதியற்ற செல்வாக்குகளின் விளைவோடு ஜீவித காலம் முழுவதும் போராட்டம் இருக்கும். இத்தகைய உண்மைகளானது நமக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தெரியாமல் போனது எத்தகைய வருந்தத்தக்க காரியமாகும். இது விஷயத்தில் தகப்பன்மார்களுக்கும் விசேஷித்த பொறுப்பு காணப்படுகின்றது. நற்குணமுள்ள பிள்ளையை பிறப்பிக்க வேண்டுமானால் தகப்பன்மார்கள் நற்குணமுள்ளவர்களாக இருப்பது மாத்திரம் போதாது, கூடுமான மட்டும் தாயானவளுக்கு தகுதியான ஐக்கியங்களும் நல்ல சூழ்நிலைகளும் நல்ல பராமரிப்பும் கவனிப்பும் கிடைக்கத்தக்கதாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் நல்ல குதிரைகள் நாய்கள் முதலானவைகளை இனப்பெருக்கம் பண்ணுவதில் கவனிக்கப்படுமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிலைமையில் பெற்றோர்கள் காணப்படத்தக்கதாக பார்த்துக் கொள்வது என்பது எத்தனை அதிகம் முக்கியத்துவமுடையதாய் காணப்படும். பிள்ளையை சரியாய் பரிசீலித்தல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சிந்திக்கின்ற ஜனங்கள் அனைவரும் இப்பாடத்தினால் எழுச்சி அடைந்து கூடுமான மட்டும் மன ரீதியிலும் ஒழுக்க ரீதியிலும் சரீர ரீதியிலும் மோசமான நிலையில் காணப்படும் பிள்ளைகளை பிறப்பிக்காமல் இருப்பார்களாக. குழந்தையின் மனோநிலை உருவாகும் விஷயத்தில் கர்ப்ப காலத்தின் போதான பெற்றோர்களின் தகுதியான செல்வாக்குகளின் முக்கியத்துவத்தினை நாம் பலமாய் வலியுறுத்துகின்றோம். ஆனாலும் பிள்ளையின் பிறப்போடு பெற்றோர்களின் பொறுப்பானது முற்று பெறுகிறதில்லை. பிள்ளையின் முழு ஜீவியத்திற்கும் மேற்பார்வை தேவைப்படுகின்றது. மீண்டுமாக பிள்ளையானவன் சக விளையாட்டு தோழர்களுடனும் நாய் போன்ற பிராணிகளிடத்திலும் அமைதியாய் நடந்து கொள்ளாதபடிக்கு தாயானவள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதும் மற்றும் மனதை சுத்தமாய் வைத்துக் கொள்வதும் குறித்தும் அவள் கற்பித்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை இவ்விஷயங்களில் எல்லாம் அவள் அஜாக்கிரதையாய் இருப்பாளானால் தான் என்ன செய்தாலும் அதனால் ஒன்றும் இல்லை எனும் எண்ணத்தினை பிள்ளையானவன் பெற்றுக் கொள்ளுவான். இப்படியாக அநீதியாய் வாழ்வதற்கும் அசுத்தமாய் ஜீவிப்பதற்குமான வாய்ப்பு பெரிதும் அதிகரித்திலும் இந்த விஷயங்கள் அனைத்திலும் விசேஷித்த விதமான பொறுப்பானது கிறிஸ்தவ பெற்றோர்களின் மீது காணப்படுகின்றது. தேவனின் நிர்வாகத்தினுடைய கொள்கைகளை நாம் காண வருகையில் நம்முடைய மனங்களானது நீதி நியாயம் இரக்கம் அன்பின் எண்ணங்களால் நிரம்பிட வேண்டும். இந்த எண்ணங்களானது நம்முடைய பிள்ளைகள் மீது பிரதிபலிக்கப்பட வேண்டும்.
இப்படியாக அவர்கள் தேவனால் கற்பிக்கப்படுவார்கள். ஒருவேளை அவர்கள் தேவனுடைய ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆகாமல் இருக்கலாம். எனினும் எந்த ஒரு தளத்திலும் நித்திய ஜீவனை அடையும் அனைவருமே இந்த பரிசுத்த ஆவியை மனதை பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பிள்ளையானவன் இயல்பாகவே சாந்தமானவனாக இல்லை என்றால், ஒருவேளை சாந்தத்தின் விஷயத்தில் கர்ப்ப காலத்தின் போதான அதன் வளர்ச்சி புறக்கணிக்கப்பட்டிருந்ததானால் பிள்ளைக்கு சாந்த குணத்தை குறித்து கற்பிக்கப்பட வேண்டும். முரட்டுத்தனமும் பிடிவாதமும் எவ்வளவு கேடானதாய் இருக்கின்றது என்று பிள்ளைக்கு காண்பித்து கொடுக்கப்பட வேண்டும். கருணை மற்றும் இரக்கத்தின் அழகானது பிள்ளைக்கு முன்பாக எடுத்து காண்பிக்கப்பட வேண்டும். ஜீவியத்தினுடைய ஆரம்ப வளர்ச்சிக்குரிய வருஷங்களில் வயல்களில் பிள்ளையானவன் சரியாய் நடத்தப்பட்டானால் சீக்கிரத்தில் அவன் இந்த நல்ல கொள்கைகளை தன் மனதில் பதிய பெற்றுக் கொள்ளுவான். சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை, இரக்கம், அன்பு ஆகிய இந்த பண்புகளானது பெற்றோர்களால் தங்களுக்குள்ளாக ஜாகிரதையாய் வளர்த்திக் கொள்ள வேண்டிய பண்புகளாகும். இவைகள் தேவனுடைய ஆவியின் பண்புகளாகும். மேலும் இவற்றை தம் பிள்ளைகள் அனைவரும் ஐஸ்வர்யமாய் வளர்த்திக் கொள்வதற்கு தேவன் எதிர்பார்க்கின்றார். ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளையாகிடுவதற்கு முன்பாக எவ்வளவுதான் மோசமான பழக்கங்களை பெற்றிருந்தாலும் அவன் பிற்பாடு கூடுமான மட்டும் குணங்களில் தன்னிடத்தில் காணப்படும் விரும்பத்தகாத இயல்புகளை தெய்வீக கிருபையினால் ஒழித்து கட்டும்படிக்கு பரமபிதா எதிர்பார்க்கின்றார். அவன் தன் தோட்டத்திலிருந்து விஷமுள்ள களைகளை பிடுங்கி எடுப்பது போல் இந்த விரும்பத்தகாத இயல்புகளை தோண்டி வேரோடு பிடுங்கி எடுக்க வேண்டும். பின்னர் இவைகளுக்கு பதிலாக அருமையானவைகளையும் கனி கொடுக்கிறவைகளையும் அவன் நட வேண்டும். சாந்தம் எத்தனை அழகான அலங்காரமாய் உள்ளது. அகங்காரமும் இருமாப்பும் எத்தனை தகுதியற்றதாய் இருக்கின்றது. இந்த அருமையான குணலட்சணமானது பெற்றோரினால் வெளிப்படுத்தப்படும் போது இது மிக சீக்கிரத்தில் கிரகித்துக் கொள்ள முடிகிறவர்களாகவும் பொதுவாகவே நீதியையும் நிலையான முன்மாதிரியையும் கூர்ந்து கவனிக்க முடிகிறவர்களாகவும் காணப்படும் பிள்ளைகளினால் கவனிக்கப்படும். விரைவாய் பெற்றோரில் உள்ள இந்த அருமையான குணலட்சணமானது பிள்ளைகளிடத்தில் பலனை கொண்டு வரும். அதாவது இது விஷயத்தில் உள்ள தங்கள் பொறுப்பினை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக பிள்ளைகளில் ஒருவேளை அதன் குணம் ஸ்திரமடையாமல் இருந்தால் பெற்றோரில் உள்ள இந்த அருமையான குணலட்சணமானது பிள்ளைகளிடத்தில் பலனை கொண்டு வரும். சந்தேகத்திற்கிடமின்றி இன்றைய காலங்களில் பரவலாய் காணப்படுகின்ற பெற்றோரை அவமதித்திடும் காரியமும் பெற்றோர்களை அவர்களது வயோதிக காலத்தில் கவனியாமல் புறக்கணிக்கும் காரியமும் ஆரம்ப காலங்களில் பெற்றோர்கள் வெளிப்படுத்தின அசட்டையின் பலனே ஆகும். அநேகம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்களது சிறு பிராயங்களிலேயே சரியாய் பயிற்சிவிக்க தவறினதன் பலனையே இன்று அறுவடை பண்ணி கொண்டிருக்கின்றனர். அநேகம் சந்தர்ப்பங்களில் நல்ல விதைகளுக்கு பதிலாக தீமையான விதைகள் பிள்ளைகளுடைய மனதில் விதைக்கப்படுகின்றன. இன்றைய நாட்களில் அத்தகைய விதைத்தலின் மோசமான பலனானது வெளிப்படுகின்றது. சிலரின் சந்தர்ப்பங்களில் மிக குறைவாய் விதைக்கப்பட்டு அதற்கேற்ப மிக குறைவாகவும் அறுவடை செய்யப்படுகின்றது. ஆமென்.